ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐயர் குலினரி கிளாசிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொரிச்சு குட்டு. முட்டைக்கோஸில் வச்சு எப்படி பொரிச்சு குட்டு பண்ணுறதுன்றது பார்க்கலாம். த பர்சன் பிஹைண்ட் மீ ஹூ இஸ் ஸ்டில் ட்ராவலிங் வித் லாட் ஆஃப் லவ் ஃபார் ஹர்ஸ் பிரின்சஸ், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டேட், ஐ டெடிகேட் திஸ் டு ஹிம். Subscribe my channel Ayer Culinary Classics and enjoy my cooking videos. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டிருக்கேன். அதில் 1.5 கப்புக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை நம்ம 3 தடவை அலம்பி எடுத்துட்டுறலாம். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு ஜலம் விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 150 250 கிராம் முட்டைக்கோஸை நல்லா நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதோட ஒரு நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடிய மூடிடலாம். 3 விசில் வந்த உடனே குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் உருது டால். இப்போ இதெல்லாம் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் உருதால் போட்டுட்டேன். இப்போது 3 சிகப்பு மிளகாய், மிளகு, சீரகம் முதல்ல இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துன்றேன். அப்புறமா தேங்காய் போட்டு அதையும் ஒரு தடவை நம்ம சால்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கின பாடு ஆறின பிறகு அரைச்சா போதும். இப்போ 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாட உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுண்டு அப்புறம் இதோட நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு முட்டைக்கோஸெல்லாம் சேர்த்துண்டு இதோடு சேர்த்துண்டு பின்ன இந்த அரைச்சி வச்ச உள்ள தேங்காய், மிளகாய், சீரகம்லாம் அதையும் நம்ம இதோட நல்லா சேர்த்துட்றலாம்.
நல்லா கலக்கி விட்டுருங்க. சேர்த்தக்கப்புறம் இப்போ இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். முன்னவே பருப்பு வேகும்போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்பயே சேர்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இதில் கொத்தமல்லியை நல்லா நறுக்கி போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சுவையான முட்டைகோஸ் பொரிச்ச கூட்டு ரெடி. இது பொதுவாக பண்டிகை அன்னைக்கும் விரத நாட்கள் அன்னைக்கும் பண்ணுவாங்க.